நம்முடைய சிந்தனையில இறை ஆற்றலை இயல்புக்க நீதியாக கண்டோம். ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு ஜீவனிலும் ஒவ்வொரு மனிதனிலும் இறை அறிவாகவும் ஆற்றலாகவும் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சீராக சரியாக செய்து முடித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் அந்த சீர்வை கெடுக்காமல் வாழ வேண்டும், அதான் ஒழுக்கம் என்று சொல்றோம். ஒழுகுதல், ஒழுக்க கேடு வருமானால் இயக்கத்தில் சீர்கேடு வரும். அப்போ அது எல்லாம் அல்ல மெய்ப்பொருள், சுத்தவனுடைய உள்ளார்ந்த அறிவாற்றல் அது எழுச்சி பெற்று இயக்கமாகவும் இயக்கத்தில் ஒழுங்கமைப்பாகவும் அந்த சக்தியெல்லாம் திரிவு பெற்று பொருளுடையதாகவும் பொருளுக்கேற்றவாறு தன்மைகளை வெளிப்படுத்திக் கொண்டு அந்த இயற்கையினுடைய பரிணாம சிறப்பு அந்த இயக்கமாக இருப்பதும் இறை இயக்கத்திலிருந்து ஒரு விளைவு, அந்த விளைவு எனும் வெளிப்பாடாக இருப்பதும் இறை. நல்ல கவனிக்கணும், இயக்கமும் இறை இயக்கத்திற்கு ஏற்றவாறு வருகிற விளைவும் இறை. செயலும் தெய்வம், விளைவும் தெய்வம். அப்போ அந்த செயலுக்கு ஏற்றவாறு விளைவாக வெளிப்படுவது தெய்வம். நல்லா புரிஞ்சுக்கணும், இப்ப நாம ஒரு செயலை செய்யறோம், அந்த செயலுக்கு ஒரு விளைவு வருது. இங்கு விளைவை நாம செய்வோமானா விளைவை நாம உற்பத்தி செய்யல, நாம செய்தோம். இப்ப உதாரணமாக நான் கையை தட்டுறேன், நான் என்ன செய்வேன், கையை தட்டுறேன், என்ன வந்தது, சப்தம். நான் சப்தத்தை உருவாக்கினேனா அப்படின்னு கேட்டா இல்லை, நான் செய்தது கை தட்டுறது, சப்தம் வெளிப்படுது. இந்த சப்தமாக வரக்கூடிய விளைவுதான் தெய்வம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு. இல்லையே, இப்ப கையை தட்டுதான் சப்தம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ கையை தட்டுவதற்கு முன்னாடி இந்த சப்தம் எங்க இருந்திருக்கணும், கைக்குள்ள இருந்திருக்கணும். ஆனா காலை வச்சு கேட்டா சப்தம் கேட்குமா, கேட்காது. ஆனா தட்டுல வருது, அது வருதுன்னு சொன்னாலே அது இருக்குன்னு ஆகுது. சரியாடா, ஒன்று வருதுன்னா அது வருவதுக்கு முன்னாடியே இருக்கு, ஆனா இருக்கான்னு பார்த்தா இல்லை, காலை வச்சு பார்த்தோம்னா இல்லை. அப்ப எங்க இருந்து வருது தெரியல, வழக்கம் இருக்கட்டும் தெரியும், சாதாரண தெரியும். ஆனா தட்டுனா இதே மாதிரி செய்தா விளைவு வரும். எங்க இருந்து வருது, எப்படி வருது, ரெண்டாவது அதாவது செயலுக்கேற்ற விளைவு உண்டு. விளைவை நாம உருவாக்கல, நாம செய்தோம். சரி, அப்படியானா இது நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற இன்பங்கள் துன்பங்கள் விளைவுதானே. அப்ப இன்ப விளைவோ துன்ப விளைவோ எதனால வந்தது, அதற்கேற்ற செயலை நாம செய்திருக்கிறோம். அப்ப வாழ்க்கையில துன்பம் வருதுன்னு வச்சுக்குவோம், என்ன காரணம், இந்த மாதிரி விளைவு வரக்கூடிய செயலை நாம செஞ்சிருக்கிறோம். இப்ப துன்ப விளைவு வருது, எது துன்ப விளைவாக வருது, எது எது விளைவாக வருது, தெய்வம். அந்த வார்த்தை தான் வேணும், செயல் எனது சப்தம் தெய்வம். கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன், சப்தம் எப்படி வந்தது, உள்ளுக்கு என்ன இருக்கு, ஜீவகாந்தம் இருக்கு. நம்ம என்ன அழுத்தம் கொடுக்கிறோமோ அந்த அழுத்தத்திற்கு ஒத்த காந்தம் என்ன ஆகும், தன்னிலையில மாறும். அழுத்தமாகவோ ஒலி ஒளி சுவை மனம் என்று ஐந்து தன்மைகளாக வரும். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காந்த தத்துவத்தில், நம்ம கொடுக்கிற அழுத்தத்திற்கு ஒத்த உள்ளிருக்கிற ஜீவகாந்தம் தன் நிலையில் மாற்றம் அடைந்து
அழுத்தமாகவோ ஒலியாகவோ ஒளியாகவோ சுவையாகவோ மனமாகவோ வெளிப்படும். படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதை தனிப்பாடு அப்புறம் நடத்துவோம், இப்போதைக்கு வச்சிருங்க. அப்ப கையை தட்டுனா சப்தம் வருது, தட்டினது நான், சப்தமாக வருவது தெய்வம். அப்போ எனக்கு துன்பம் வருதுன்னா நான் அது மாதிரி ஒரு செயல் செஞ்சிருக்கிறேன். அப்ப துன்பமா வருவது யாரு? இறைவன். அப்ப நம்ம துன்பம் வர சமயத்தில் கோயில போய் ஆண்டவன் எனக்கு துன்பம் வேண்டாம் என்று சொன்னா, ஏ இறைவா நீ வராதேன்னு சொல்றோம். நல்லதோனிங்க, சிரிக்கிறீங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. துன்பம் வரும்போது ஏ இறைவா எனக்கு துன்பம் வேண்டாம் என்றால் என்ன பெறும்? நீ வராதேன்னு சொல்றீங்க. சொல்லலாமா இறைவன் வரணுமா வர வேண்டாமா? இப்ப நல்ல கேளுங்க, இறைவன் கேட்பது தவறு. ஏன்னா நீ எந்த விளைவை வேண்டாம் என்று சொல்லுகிறாயோ அந்த விளைவாக வருவதே இறைவன். கொஞ்ச நேரத்தில் கேட்டீங்க, வேண்டாம் கேட்கலாமா கூடாதான்? என்ன கேட்கறீங்க? வர வேண்டாம் சொல்றீங்க. யாராவது இறைவனை வர வேண்டாம் சொன்னா இறைவன் அவமானப்படுத்துவதானே? இறைவன் வரணுமா வேண்டாமா? வரணும். அவன் எப்படி வருவான், நீ என்ன செய்யறாயோ அதுக்கு ஏற்றவாறு வருவான். ஏன் வர்றான்? துன்பமாக இருந்தா நீ தப்பு செய்ய நமக்கு அறிவுறுத்துவதற்கு வர்றான். நீ செய்த செயல் தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு சிம்டம். என்ன சிம்டம்? துன்பம்னு ஒரு சிம்டம். சிம்டமா வருவது யாரு? இறைவன். இப்ப பசி வருதுங்க, பசி வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னு செய்யுது, வேதனையா இருக்கு, ஒரு வழி மாதிரி இருக்கு, துன்பமா ஃபீல் பண்றோம். அந்த துன்பங்கிற ஃபீலிங்ஸ் வரலன்னு வச்சிருங்க, நம்ம சாப்பிட மாட்டோம். சாப்பாடு வேணுமா வேண்டாமா? வேணும். உணவு வேணும்னு சொன்னா நமக்கு அது எது உணர்த்தது? வயிற்றில் இருக்கிற தெய்வம் பசி என்ற வேதனையை கொடுத்து எனக்கு சோறு கொடுன்னு கேக்குது. அதான் துன்பப்படுகிறவன் பாக்கியவான். அது துன்பம் அல்ல, ஒரு சிம்டம். அதை நீங்க சரி செய்யணும். வாழ்க்கையில துன்பத்தை சந்திச்சீங்கன்னா உங்க செயலை சரி செய்யணும்னு சொல்லி இறைவன் துன்பங்கிற சிம்டத்தை கொடுத்து நம்ம அறிவுறுத்துகிறான். அப்படிதானே? ஆலோசிப்பாரு. ஒண்ணு, ரெண்டாவது, அந்த அறிவை நாம சரியா எடுத்துக்கிட்டோம் சொன்னா துன்பப்படுற செயலை செய்ய மாட்டோம். அறிவாளி செய்ய மாட்டான். இப்ப இறைவன் வேண்டுவதா செயலை திருத்துவதா? செயலைதான் திருத்தணும். நீங்க செயலை திருத்துறீங்கன்னா அதுக்கேற்ற விளைவாக யார் வருவாங்க? அப்போ இறைவன் வருவான். பாருங்க, இறைவன் எப்போ வர தயாரா இருக்கிறான்? உன் செயலுக்கு ஏற்றவாறு. இதுதான் சாமிஜி இறை நீதினு சொல்லி ரெண்டு வற்புறுத்துறாரு. அவங்க ரெண்டு சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்னு இயல்புக்கு, நீ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இயல்பாகவே இறையாற்றல் ஒவ்வொன்றுக்குள்ள சக்தியாகவும் அறிவாகவும் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தானாக செய்து கொண்டிருக்கு. நாம் ஒன்றை உணவை அதுதான் ஜீர்ணம் பண்ணது. எது? இறையாற்றல். எங்கிருந்து கொண்டு? நான் இறையாட்டா சொன்னேன், ஒரு நாலு இட்லிய கொஞ்சம் சக்தி சாம்பார்ல அவன் பிளேட்ல வச்சு ஒரு சயின்டிஸ்ட் கையில கொடுத்து இதை கொஞ்சம் ரத்தமா ஆக்கி கொடு. நான் ஆக்கி கொடுக்க முடியுமா? ஏதோ நோபல் பிரைஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, முடியுமா? இப்ப வயிற்றுல போட்டீங்கன்னா அதை ஆக்கி கொடுத்துரும். இப்ப சயின்டிஸ்ட் பெரியனா வயிறு பெருசா? வயிறு மோர் தென் சயின்டிஸ்ட். வயிறுனா வயிறு இல்ல, உள்ள இருக்கிற இறை ஆற்றல் மோர் தென் சயின்டிஸ்ட். அந்த இட்லி எப்படி அரைச்சி ரத்தமா மாத்துறது? கொழுப்பு சதையா, எலும்பா, மஜ்ஜியா, சுக்கிலமா, உயிரணுவா, எப்படி பிரிக்கிறதுன்னு யாருக்கு தெரியும்? வயிற்றுக்குள்ள இருக்கிற இறையாற்றலுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. சயின்டிஸ்டுக்கு தெரியாது, நம்முடைய விஞ்ஞான அறிவுக்கு தெரியாது. ஆனா மெஞ்ஞான அறிவு ஒவ்வொன்றுக்குள்ளும் இருந்து கொண்டு அது செய்துட்டு இருக்கா இல்லையா? இதோட என்ன வேணும் இறை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு? இப்ப இறைந்தது எனக்கு நல்ல ஜீர்ணம் பண்ணி கொடுத்து கேட்கணுமா? நான் சோறு போட்டிருக்கேன், இறைவா நீ நன்றாக ஜீர்ணிச்சுனா நான் எனக்கு மூணு கொழுக்கட்ட செய்து வைக்கிறேன், சொல்லணுமா? சொல்லணுமா? வேண்டாம். அதையெல்லாம் பார்த்துக்கும். எதுக்கு சொல்றேன்னா நல்லா கவனிக்கணும். நீ இறைவனிடம் ஏதாவது கேட்டால்
இவள் இறைவனை அவமானப்படுத்துகிறீர்கள். சென்ற முறை சொன்ன ஞாபகம், உதாரணம் சொன்னேன், ஒரு அப்பாவோ அம்மாவோ உணர்வு போனா பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க, குழந்தைகள் வாங்கிட்டு போவாங்க தானே, அது கேட்காமலேயே அதுக்கு இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இந்த வளையல் நல்லா இருக்கும், இந்த டிரெஸ் நல்லா இருக்கும் பார்த்து பார்த்து வாங்கி கொண்டு போறோம், கொடுக்கறோம். குழந்தை எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அம்மா பச்சை கடல ஒரு சட்டை எடுக்கலையான்னு கேட்டா இந்த அம்மாவுக்கு என்ன வரும், கோபம் வரும். நீ கேட்காமலேயே இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், மேற்கொண்டு கேட்கறீ, உனக்கு அறிவு இருக்குதான் ரெண்டு விட்டுருவாங்க படார். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு இன்சல்டிங் ஃபீலிங், அந்த அப்பாவுக்கு குழந்தைய கேட்காமலே எல்லாம் செய்யறேன், மேற்கொண்டு கேட்டாச்சுன்னா அது ஒரு இன்சல்டிங் தானே. அதேதான் தெய்வம், இறை ஆற்றல், இறை அறிவு நம்முடைய இனிய வாழ்விற்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் ஏற்கனவே கொடுத்திருக்கு, கொடுத்துட்டு இருக்கு, கொடுக்கும். அதை மீறி நம்ம கேட்டோம் சொன்னா, ஒருவேளை இறைவன் ஒரு தனிநபர் இருப்பானால் அவனுக்கு என்ன வரும், நிச்சயமா கோபம். ஏன்னா நம்ம வேர் ஜஸ்ட் இன்சல்டிங்கும். நீ எனக்காவது இறந்த ஏதாவது கேட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுடுங்க, அவமானப்படுத்துகிறோம் அப்படி நினைச்சீங்கன்னா என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஆனா தெய்வம் எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து கொண்டு நமது செயலுக்கேற்ற விளைவை கொடுக்கும். இப்ப என்ன வேணும், உங்களுக்கு என்ன விளைவு வேணும் நீங்க தீர்மானிங்க. 100 கோடி வருமா கேளுங்க, தப்பில்ல, தீர்மானிங்க. 100 கோடி பிறகு என்ன செய்யணும், கனிதான் உழைக்கணும். அப்போ கிடைக்குமா, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு தான் என்ன இருக்கு, சக்தி இருக்கு. கற்பனையா நம்ம 100 கோடி வேணும்னு கற்பனையில் கற்பனைக்காக கடினமா உழைச்சோம் சொன்னா அது கற்பனையா போயிடும். நிஜமான தேவை என்ன, உங்க தேவையை தீர்மானிக்க தெரியும். நாம் இனிய வாழ்வு வாழ்விற்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராம அதை எவ்வாறு பெறுவது, இதை அறிவுபூர்வமா சிந்திக்கிறது. எனக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், அது எப்போது வேணும், இதை பெறுவதற்கு நாம் பிறருக்கோ எனக்கோ துன்பம் தராமல் எவ்வாறு செய்வது, இதை தீர்மானிக்க தெரியும். இதை தீர்மானிக்காம ஏதோ ஒரு சப்பு காரணம் சொல்லி கடின உழைப்பு உழைச்சி அங்குமிங்கு ஓடி அலைந்து தெரிந்தால் கடைசி வரைக்கும் வாழ்க்கை என்ன வரும், போராட்டம் தான் மிஞ்சும். அதனால நீங்க செய்ய வேண்டியது தீர்மானிக்கிறது. தீர்மானிக்க தெரியுமா உங்களுக்கு, நீங்க தீர்மானிக்க தெரியும், கொஞ்சம் சிந்திக்கணும். செயலுக்கேற்ற விளைவு உண்டு, எனக்கு என்ன விளைவு வேணும்னு தீர்மானிக்கணும், அதை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோ, தப்பில்லை. அப்ப அதுக்கு என்ன செயலை செய்யணும், அந்த செயலை செய்யக்கூடிய திறமை என்னிடம் இருக்கா, வசதி வாய்ப்பு இருக்கா, இடம் காலம் ஒத்துக்குமா, எல்லாம் பார்க்கணும். நோக்கம் உயர்ந்த நோக்கமா இருந்தால் மட்டும் போகாது, அதை செய்து முடிக்கிற திறமை, வசதி வாய்ப்பு, இடம் காலம். தப்பான நேரத்தில் செய்தீங்கன்னா விளைவு என்ன ஆகிடும், காலம் கருதி இடத்தால் செய்ய, ஞானம் கருதினும் கைகூடும். கண்டிஷன் என்ன, காலம் கருதி இடத்தால் செய்யும், காலத்தில் பயிர் செய்யும் சொல்லுவாங்க. எந்த காலத்தில் பயிர் செய்யணும், அப்படித்தானே, காற்றுள்ள போது காற்றடிக்காத போது தூட்டுதா முடியாது. இப்போ நோக்க உயர்வாக இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு விளைவை கணிக்கிறோம். நம்ம ஊர்ல ஒரு அறிவு திருக்கோயில் கட்டணும், ஒரு அன்பர் நினைக்கிறார் உங்க ஊர்ல, உங்க ஊர் மன்றத்துக்கு ஒரு அறிவு திருக்கோயில் கட்டணும், சரி, நல்ல நோக்கம், 30 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட், சரி, எஸ்டிமேட் போட்டாச்சு, 30 லட்சம் ரூபாய் இருக்குதா பாக்கிறோம், இல்ல இல்ல கலெக்ட் பண்ண முடியுமா, நம்ம ஊர் மக்கள் தருவாங்களா சிந்திக்கிறோம். நோக்கம் உயர்ந்த நோக்கம், அதை செய்து முடிக்கிற திறமை இருக்குதா, வசதி வாய்ப்பு இருக்குதா, இடம் சரிதானா, இடம் சரிதானா என்ன விஷயம், சில நேரத்தில் சில கோயில் கட்டினா கலெக்டர் பெர்மிஷன் வாங்கணும், ஒரு இந்து கோயிலுக்கு இடத்துக்கு பக்கத்தில் சர்ச்சை என்ன செய்யக்கூடாது, எத்தனையோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கட்டக்கூடாது, ஒரு சர்ச்சை இடத்துல ஒரு இந்து கோயில் ஒரு டிஸ்டன்ஸ்ல கட்டக்கூடாது, இடம்
அவர் அறிவித்திரு கோயில் எங்க கட்டலாம், மீன்சந்தை பகுதியில் கட்டினா என்ன ஆகும், அமைதியா இருக்குமா? அப்ப இடத்தை தேர்ந்தெடுக்கணும். காலம், மழை பெய்யற காலத்தில் கட்டலாமா? இப்படி ஒரு நோக்கம் உயர்ந்த நோக்கமாக இருந்தாலும், அந்த விளைவை உயர்ந்த நோக்க விளைவாக நீங்க கருத்தில் எடுத்துக்கொண்டாலும், அதை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமை, வசதி, வாய்ப்பு, இடம், காலம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா மட்டும்தான் செய்யலாம், இல்லைன்னா செய்யக்கூடாது. இதுதான் அர்த்தத்தை அவர்கள் விளைவை கணித்து செயல் புரி. செயலை செய்ய வேண்டாம்னு சொல்லல, நீ செயலை செய்ய வேண்டாம் சொல்லல, விளைவை கணித்து செயல் புரி. எண்ணி துணிக கருமம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா திருக்குறள்ல, எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் என்ன என்பது இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் என்ன உண்டு, விளைவு உண்டு. விளைவு துன்பம் தராமல் இருக்க வேண்டுமானால் செயலை வந்து சரியா செய்யணும். தப்பு தப்பா செஞ்சுட்டு துன்பம் வந்த பிறகு ஆண்டவரே என் துன்பத்தை போக்குன்னா, நிச்சயமா சொல்றேன், இறைவன் உங்க துன்பத்தை போக்கவே மாட்டான். ஆனா நம்முடைய மதமும் பழைய சமுதாயம் என்ன சொல்லியிருக்கு, இரண்டு போய் கேளு உன் துன்பத்தை போக்குவான், ஆனா புரிந்து கொள்ளுங்க போக்க மாட்டான். யாரும் வரமாட்டீங்க அப்படி சொல்றேன், நீ சிந்திச்சு பார். இன்னைக்கு முடிவு எடுக்க வேண்டாம், என் வாய் எப்படிதான் சொல்லும், சொல்லால் மட்டும் நம்பாதீங்க, நம்ப வேண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனா ஒதுக்கிறாதீங்க, இந்த கருத்தில் ஏதாவது உண்மை இருக்கான்னு சிந்திக்கணும். ரெண்டாவதுங்க, நாம செய்யறது ஒண்ணு கேட்கறது ஒண்ணு. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன், ரெண்டு திணை விதைச்சிட்டு அது உரம்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊத்திட்டு முருகா ரெண்டு பனை வரட்டும் அப்படிலாம் வருமா? எப்படி வரும்? திணைதான் வரும், திணை விதைத்தவன் திணைதான் இருக்க முடியும். நீ சாமி கும்பிடுங்கிறதுக்காக பனை மரம் எல்லாம் வராது, தெய்வத்தால் ஆகாது. இன்னொரு குரல் இருக்கு பாருங்க, தெய்வத்தால் ஆகாது. எனினும் முயற்சி மெய்வருத்த, சும்மா இல்ல, முயற்சி மெய்வருத்த கூலி தரும். இதுல ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, உங்க மனசுல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் வெறும் சடங்கு சம்பிரதாயம் சொல்ற மாருங்க, அதுல இருந்து நீங்க விடுபடணும். அதை நம்பிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை நம்பிக்கையிலே மூழ்கி போயிடும். அறிவு சார்ந்த எண்ணங்கள், அறிவு சார்ந்த செயல்கள் வரும்போது விளைவும் அறிவு சார்ந்ததாக இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சுக்கிறோம், நான் நாட்டியம் பேசல, உண்மையான ஆன்மீகம் பேசிட்டு இருக்கிறோம். மனவள கலை உண்மையான ஆன்மீகம் பேசுது. ஆனா நாம நம்முடைய மத சடங்குகள் இருக்க சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் அது ஒரு விதமான ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. இரண்டு கேட்டா கிடைக்கும் சொன்னா நான் அடிக்கிட்டு சொல்லுவேன், எலெக்ஷன் வருது, நாலு பேர் எம்எல்ஏக்கு நிக்கிறான், நாலு பேரும் இறைவன் வேண்டானா இல்லையா? அப்ப இறைவன் கொடுக்கறதா, நாலு பேரும் ஜெயிக்கணும், ஜெயிச்சிருக்காங்களா? யாராவது ஒருத்தர் தான் ஜெயிப்பான். நான் சொல்லுவேன், உடம்பு புரியுது இல்ல, ஒருவேளை ஜெயிச்சு சொல்லுவான், நான் இரண்டு கேட்டேன் எனக்கு வெற்றி ஆயிடுச்சுன்னு. அப்ப தோத்தவன் என்ன சொல்ல முடியும், தப்பா கேட்டானா? அப்ப அவன் கேட்டதுனால வெற்றி அடையல, அல்லது அவன் கேட்காததுனால தோல்வியும் அடையல. வெற்றி தோல்வி என்பது இறைவன் கொடுப்பது அல்ல, இவருடைய செயலை பொறுத்து. இவன் எப்படி செயல் செய்திருக்கான் சமூகத்தில், அது கேட்டவரை வெற்றியும் தோல்வியும் கிடைக்கும். நாம தப்பு தப்பா நிறைய காரியங்களை செய்துட்டு இறைவன் என்னென்னவோ கேட்கிறோம். நீங்க செய்யுங்க, கேட்க வேண்டாம், கொடுப்பான். என்ன கொடுப்பான்? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அது கேட்டுவார் கொடுப்பான். இப்ப நம்ம அறிவை எப்படி பெருக்கிக் கொள்ளணும், நம்ம என்ன வேணும்னு தீர்மானிங்க, கற்பனையாக அல்ல, நிஜமா. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு எனக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்படி பெறுவது, இந்த கேள்வி உங்களுக்குள்ள கேட்டுக்கணும். இளம் வயதிலே கேட்கணும், இளம் வயதுதான் ரொம்ப முக்கியமான வயது, வேகமான காலம், கற்பனை மிகுந்த காலம், தவறாக திட்டம் போடுகிற காலம். இளம் வயதிலேயே இந்த சித்தரை வரணும். சரி பரவாயில்ல, இப்பதாவது வரட்டும். ஏன்னா நம்ம குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கலாமா இல்லையா, பேரப்பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கலாமா இல்லையா,
ஆனால் அறிவு எப்போ வந்தாலும் நல்லதுதான். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், தெய்வம் உண்டு, எப்படி தனிநபராக இல்ல, நம்ம கேட்கறதுக்கும் அவன் கொடுப்பதற்கும் ஒரு தனிநபர் இல்ல, மாறாக தெய்வம் இயல்புக்குமாகவும் சேலிக்கட்டு விளைவாகவும் இருக்கு. இறைவன் இருக்கானா இல்லையா? இருக்கான். என்னவாக? இயல்புக்குமாகவும் சேலிக்கட்டு விளைவாகும். ரொம்ப சிம்பிள், இதுதான். இதான் இறை நீதி, தி லா ஆஃப் நேச்சர். இந்த இயற்கையினுடைய நீதி நம்ம மீறி நடந்தோம்னு வைங்க, துன்பம் வரும். ஒரு பாடல்ல சாமிஜி சொல்றாரு பாருங்க, பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்வாந்தராகி. நீதினா என்ன? இப்ப சொன்ன நீதி, இறை நீதி. இந்த ரெண்டு நீதி நீங்க சரியா புரிஞ்சுட்டீங்கன்னா, நீதி நெறி, நெறிதான் அறநெறி. நீதி என்றால் இறை நீதி, நெறி என்றால் அறநெறி. அறநெறி என்று சொன்னா நம்ம எப்படி வாழ்ந்தால் துன்பம் வராதோ. நீதி நெறி உணர்மாந்தராகி இந்த மனிதர் என்ன நிலையில ஏறணும்? போ நீதி நெறி தான் இல்ல நம்மிடம். இறை நீதி தெரிஞ்சிருந்தா நம்ம இறந்த வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. கோயில கட்டிருந்து சரியா தப்பா நீங்க கேட்கலாம், ஆலயம் தொழுவது சலவம் நன்று. அப்ப கோயில் கட்டினா சரிதான். ஆனா இப்ப கோயில் நிறைய கட்டினால்தான் சண்டையும் வருது. அப்ப கோயிலெல்லாம் இடிச்சிடலாமா? அப்படி என்ன அர்த்தம்? மனிதனுடைய தவறான கருத்துக்கள், தவறான அணுகுமுறை அவருடைய துன்பத்திற்கு காரணமா இருக்கு. அதான் சித்தர் பாடி வச்சார், உள்ளம்தான் பெருங்கோயில், உள்ளம் பெருங்கோயில், உடலம் ஆலயம். இது என்ன? இந்த உடலையும் உள்ளத்தையும் கட்டியது யாரு? இறைவன் கட்டிய கோயில் இது. இது நாமளா கட்டணும்? அந்த கோயில் யாரு கட்டினாங்க? நாம கட்டணும். எதுக்காக கட்டணும் தெரியுமா? வீம்புக்காகவே கோயில் கட்டுறதுலாம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஊர்ல வீம்புக்காக கோயில் கட்டுறது தெரியுமா? கட்டிருக்காங்க. வீம்புக்காக அடுத்த கோயிலை உடைச்சதும் உண்டு. இந்த சண்டைக்கு யாரு காரணம்? கோயில். இதுல புதிய புரட்சிகரமான சிந்தனை வெளியில சொல்லாதீங்க. உங்களுக்கு மட்டும், சிந்தனைக்கு மட்டும், ஏத்துக்கிறதுக்காக சொல்லல. இந்த புரட்சிகரமான கருத்துக்கள் உங்களுக்கு மட்டும், அதுவும் ஒரு சிந்தனைக்கு மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். என்ன செய்யல? சொல்லல, எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் என்ன, யாரும் கோச்சுக்காது. ஆலயம் தொழுவது சாலவு நன்று. தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆலயம்னா மனிதன் கட்டி வச்சிருக்க கோயில் அல்ல. ஆன்மா எங்கு லயமாகுமோ, ஆன்மா எங்கு லயமாகும்? நமக்கு உள்ள. தொழுவதுனா அடைவது, அடைவதும் நன்று. இந்த தொழுதல் என்ற வார்த்தைக்கு பிரார்த்தனை என்று எடுத்துக்கிட்டோம். தொழுதல் என்றால் அடைதல் என்று பொருள். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சிக்கு வந்த ஒரு வார்த்தை. ஏன்னா நிறைய இஸ்லாமிய நண்பர்கள்லாம் எனக்கு உண்டு, மன்றத்துக்கெல்லாம் அவங்க அழைப்பேன். இல்லைங்க, நாங்க தொழுத செஞ்சுக்கிறோம், நான் ஐவகம் 5 நேரம் தொழுகிறேன், ஆனால எனக்கு தியானம்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி போறவங்களும் உண்டு. அப்ப தொழுதலுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணேன். நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன். அப்ப என் மனசுல ஒரு வார்த்தை பட்டுச்சு, இந்த மாடு கட்டுற இடத்துக்கு என்ன பேருங்க? தொழு, தொழுவம். அத மாட்டினுடைய வீடு, தொழுவங்கிறது மாட்டினுடைய வீடு. அப்ப அது வீடுன்னு ஆச்சு. குறை ஞாபகத்துக்கு வருது. வீடு பேரு, மனித அடைய வேண்டிய பேர் என்ன? வீடு பேரு. அப்ப எது வீடு? இறைநிலை. அப்போ இறைநிலை என்ற வீடை அடைய வேண்டுமானால் அந்த தொழுதான் வீடு. தொழுதல் எப்படி நிகழணும்? வீடு பேர் அடையக்கூடிய அளவுக்கு நிகழணும். அவ தொழுதா என்ன அர்த்தம்? அடைதல், கம்யூனியன். தொழு என்றால் கம்யூனியன், அடைதல். அப்ப தொழுகைன்னா என்ன செய்யறானோ அது அவன இறைநிலை அடையக்கூடிய அளவுக்கு அது செய்யணும். அப்பதான் அது தொழுகை. நான் எதுக்காக சொன்னேன்? ஆலயம் தொழுவது
ஆன்மா எங்கு லயமாகி வீடு பேர் அடையுமோ அது சாலவும் நன்று. பொருளை தத்தம் எடுத்துட்டு அவன் கோயில கட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏன்னா மனுஷன் கட்டி வச்சிருக்க கோயில். நாலு நாளைக்கு முன்னாடி டிவியவே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தசாவதாரம் முதல் சீனை போட்டான். தசாவதாரம் படம் பார்த்தீங்களா? பார்த்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க தானே. அந்த முதல் சீன் அந்த கோயிலை உடைச்சு அந்த சிலைய எடுத்து கடல்ல வீசுறான். ஒரே மதம், ரெண்டு கருத்து, சிவனா பெருமாளா. சிவனை சார்ந்தவன் பெருமாள் சிலைக்கு உள்ள போட்டான். கோயில கிட்டுவானே அவன் உடைப்பானே. பெரிய தலைவர்கள் சிலை வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் உடைச்சு போட்டு போயிடுறான். அதுக்காக ஒரு பெரிய போராட்டம். அதுக்கப்புறம் காக்கா வேற வச்சு போடுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்கள் சமூகத்தில் தப்பு தப்பா செய்யப்படுது. அதுக்கு புகழாரம் வேற. இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி, ஏனென்றால் நாலு சிலை வச்சிருக்கு. இந்த ஐந்து ஆண்டுல நாலு தலைவருக்கு சிலை வச்சு மிகப்பெரும் சாதனை. அவர் மனிதன் கோயில் கட்டினதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. ஆனா கோயில வச்சு கேள்வி கூத்து பண்ணிட்டு இருக்கிறத நீங்க கவனிக்கணும். கோயில் விழா குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா, கோயில் விழாக்கு இரவு கேபிள் டான்ஸ் தான் வச்சிருப்பாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு. இது என்ன, கோயில் அவமானப்படுத்துறோமா? அது மனிதனை முட்டாள்தனம் வெளிப்படுதா? கோயில் எப்படி இருக்கணும்? அப்படி இருக்குதான்னு பாருங்க. பெரிய ஒண்டியல், அது திருட்டு. அன்னைக்கு பத்திரிகையில் போட்டுங்க, திருவண்ணாமலை கோயில்ல 20 ஆண்டு உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ், 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். தினமலையில் வந்திருக்கு. 1 கோடி ரூபாய் செலுத்தினா 20 ஆண்டுகளுக்கு உங்க குடும்பத்துக்கு எப்ப வந்தாலும் நேரடி தரிசனம், எல்லா சர்வீஸ். இது என்ன நோக்கத்தின் அடிப்படையில்? வியாபாரம் தான், இறை வழிபாடா? சிந்திங்க, அத்தனையும் அரசியலும் வியாபாரமும் கலந்திருக்கு மதத்துக்குள்ள. உண்மையான மதம் உள்ள இருக்கு. ரிலிஜியஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு. நான் நல்லா சிந்திக்கிறேன். நீங்க பக்தி மார்க்கம் சொல்லி, அது உண்மையான பக்தி மார்க்கம் இல்லை. உண்மையான பக்தி மார்க்கம் வேற. பக்தி மார்க்கம் மிக சிறந்தது, மிக சிறந்தது, தப்பே இல்லை. பக்தி மார்க்கம் இந்த பேரால் நடந்து கொண்டிருக்கு இல்லையா, அது இருக்கிற அவல நிலை என்ன நீங்க சிந்திக்கணும். அதெல்லாம் சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்க எது செய்ய வச்சுட்டு இருக்கீங்களோ அது இருக்கிற தவறு உங்களுக்கு புரிய வரும். இந்த சமூகம் தவறான பாதையில மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால இறைவழிபாடு போலியான முத்திரை குத்துட்டு தப்பு தப்பே போயிட்டு இருக்கு. ஒரு புதிய சமூகம் உருவாகணும். மதத்துவம் நிறைந்த ஒரு சமுதாயம், மதத்துவம், ரிலிஜியஸ்னஸ். ஆனா அதெல்லாம் என்னன்னு தெரியணும். அது வேற ஒண்ணும் இல்லை, இறைநீதி அறநெறி. இறைநீதினா என்ன? தெய்வம் எப்படி பிரே பண்ணுது? த கிங்டம் ஆஃப் காட், பைபிள் ஒரு வசனம் இருக்கு. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின். வித்தின்னா என்ன? உள்ளுக்கு. எதுக்குள்ள? எல்லாவற்றுக்குள்ளும். ஒரு கல்லுக்குள்ள கிங்டம் ஆஃப் காட் இருக்கு. ஒவ்வொரு புலுக்குள்ள இருக்கு, ஒவ்வொரு பூச்சியிலும் இருக்கு, ஒவ்வொரு மனிதனிலும் இருக்கு. எது? இறைவனுடைய ஆட்சி. அப்ப இறை ஆட்சியை உடனடியோட உள்ளேயா வெளியிலையா? அப்ப ஏன் கோயில் கட்டி வச்சாங்க? அது சில காரணங்கள்லாம் இருக்கு. நீங்க உருவ வெளிப்பாடு, மதமும் சடங்கும் சில புஸ்தகங்கள்லாம் சாப்பிட்டு எழுதுனா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் புரட்டி பாருங்க. கோயிலில் இறைவனை என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. உணர்தல் நிகழ வேண்டிய இடம் உள்ளதான். ஒன்றை உணர வேண்டுமானால் அதோடு நாம என்ன செய்யணும்? தொடர்பு வைக்கணும். ஒரு ஸ்வீட்டுக்கு அதை உணர வேண்டுமானால் நாக்களை வைக்கணும். அனுபவம், அனுபவம் வரணும். ஆனா கோயில போய் என்ன செய்ய முடியாது? அனுபவம் அந்த இறைவனை உணர முடியாது. இறை நமக்கு உள்ள வந்தாதான் நம்ம உணர முடியும். இறைவனை வெளியில வச்சு உணர முடியாது. ரெண்டாவது,
யாரும் இறைவனை உணர்ந்தோன்னு கோயில கட்டல. இறைவன் கட்டிருக்காங்க. எந்த மதத்திலும் எந்த காலத்திலும் இறைவனை உணர வேண்டும் என்று கோயில் கட்டல. தன்னுடைய அறியாமையின் காரணமா தன்னுடைய துன்பத்தை போக்குவதற்கு, தான் செய்த தவறான செயலால் வந்த துன்பத்தை போக்குவதற்கு கற்பனையாக ஒரு மீடியாவை உருவாக்கினாங்க. மீடியா ஊடகம், கோயில் என்பது ஒரு ஊடகம். இது வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கோயிலே கிடையாது, மதமே கிடையாது, இறைவனுக்கு உரியதே கற்பிக்கல. வேதம் முழுக்க முழுக்க இயற்கையை பற்றியும் இறை நீதியை பற்றியும் அறநெறியை பற்றியும் தான் விளக்கிக்கிட்டே வந்தது வேதம். நான்கு வேதத்திலும் அதான் இருக்கு. ஆனா பிற்காலத்தில் வேற்று மதங்களின் கலாச்சாரம் வருகிற போது அதை அழிப்பதற்காக மதங்கள் உருவாக்கப்பட்டன. நீங்க மதத்தை பற்றி நல்லா தெரியணும். என் மதம் பெருசுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அதில் இருக்கிற ஓட்டை உரசல்கள்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நபிகளோ இயேசுவோ புத்தனோ மதத்தை என்ன செய்யல, உருவாக்கல. திருநாங்களுக்கு திருநாங்களுக்கு உருவாக்கல. கிருஷ்ணா இந்து மதத்தை உருவாக்கல. மதத்தை உருவாக்குறவங்களா யாரு? சாதாரண மனிதர்கள். அது ஆர்கனைஸ்டு செட்டப் அப்படிம்பாங்க. இயேசுவும் நபிகளும் புத்தனும் இறை நீதியை பற்றியும் அறநிலை பற்றியும் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப மகரிஷவுமே அதான் சொல்றாங்க. ஒரு கோயில கட்டி வச்சிருக்காங்க. ஆனா கோயில் ஒன்றும் இல்லை, ஒன்னும் இல்லை, நாம தான் இருக்கோம். அறிவுப்பிரிவுகளுக்குள்ள யார் இருக்காங்க? உள்ளம் பெருங்கோயில், ஊடடம்பு ஆலயம். இந்த ஆலயம் கோயிலுக்குள்ள யாரு இறைவனாக இருக்கிறாங்க? தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். எது சிவலிங்கம்? ஜீவன். அது அது வெறும் கல்லுதான். நான் உங்களை தப்ப யாரும் எடுத்துக்க வேண்டாம். கல்லுன்னு சொல்லிட்டாருன்னு யாரும் புண்படாது. அது கல்லுதான். ஒரு சித்தர் பாடுறார், நட்டக்கல்ல தெய்வம் என்று நாலு புஷ்ப சாத்தியே சுற்றி வந்து தொடபடை என்று சொல்லும் மந்திரம் யாதடா. நட்டக்கல்லும் பேசுமோ நாதநூல் இருக்கையில் சுத்த சக்தி கரிசுவை அறியுமோ. தேவிதா கேட்கிறார், நீ ஒரு கல்லை வச்சுட்டு நாலு பூட்டிக்கு போட்டு சுத்தி வந்து ஏதோ சில மந்திரம்லாம் சொல்றியே, அந்த நட்டக்கல்லு பேசுமோ? கல்லடை உணர்வாக வச்சுக்க முடியுமா? நாதன் உள் இருக்கையில். அவன் இறைவன் இல்லைன்னு சொல்லல, நாதன்னா இறைவன். எங்க இருக்கிறானா? உள் இருக்கையில் நட்டக்கல்லு பேசுமோ? சுத்த சக்தி. ஒரு சட்டியில ஒரு கறியை சொல்றோம், அந்த சட்டிக்கு கறியின் சுவை தெரியுமா? யாருக்கு தெரியும்? நாக்கு தான் தெரியும். சுத்த சக்தி கரிசுவை அறியுவோம். எதுக்கு சொல்லுவாரோ? இறைவன் இல்லைன்னு சொல்லல, இறைவன் இருக்கிறான், என்னவாக இருக்கிறான்? இயல்புக்கு நீதியாக, செயல் விளைவு தத்துவமாக, உண்மையான ஆத்திய பேசிட்டு இருக்கோம். நீங்க நல்ல சிந்தனைகிறது புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களோட அறிவு தெளிவா வரும். உங்க மனசுல அச்சம் இருக்காது, கவலை இருக்காது, தெளிவா உறுதியா இருப்பீங்க. கோமாளித்தனம் எல்லாம் போயிடும். கோமாளித்தனம் தான் வந்துட்டு அதுக்கு முத்திரை என்ன? பக்தின்னு ஒரு முத்திரை. பக்திங்கிறது வேற. ஒரு காலத்துல கோயில கட்டி சிலை வச்சாங்க இந்திய நாட்டிலேயே. ஆனா கருத்து என்ன அப்படின்னா, தியானம் பண்ணணும் தான் கருத்து இருந்தது. நீ பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னாக்கா கோயில்கள்ல சிலைக்கு ரொம்ப அலங்காரம் பண்ண மாட்டாங்க. சிலை வந்து கல்லால செய்திருக்கும், அதுல அடிக்கடி எண்ணெய் ஊற்றுவாங்க அந்த சிலையில. ஏன்னா மேலும் மேலும் கருமையாக்குவதற்கு எண்ணெய் ஊற்றுவாங்க. சிலைக்கு பின்னாடி ஒரு எட்டு பட்டகம் உள்ள கண்ணாடி இருக்கும், அதுல சின்ன தீபம் எரியும். சிலைக்கு முன்னாடி தீபம் வைக்க மாட்டாங்க, பின்னாடிதான் இருக்கும். கற்பனை பண்ணுங்க, ஒரு கருமையான சிலை, அதுக்கு பின்னாடி வெளிச்சம் வச்சா இந்த கருமை அதிகரிக்குமா குறையுமா? கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, அதிகரிக்கும். அப்போ கருமையை காட்டினாங்க. தீபம் எப்படி இருக்குதா? கருமை. விநியோகத்தில் சொன்னோம், இருளையே பாதித்து
இதுதான் கருமை அரூபம். ஆனா இவருக்கு ஒரு ஒரு மீடியா தேவைப்படுது, ஏன்னா இவன் இயலாமல் இருக்கிறான். அப்ப ஞானிகள் என்ன பண்றாங்க, ஒரு சிலையை வச்சு அதை கருமையாக்கி மேற்கொண்டு கருமையாக்கி விளக்க வச்சுட்டு அந்த இறைவனை போய் பார்த்து சாமி கும்பிடு, அவன் வணங்குவான். எதுவும் கேட்கக்கூடாது, கும்பிடணும். கையுண்டி வச்சா இணக்கம்னு பேர், வணக்கம் அல்ல இணக்கம். அப்படியே அந்த உருவத்தை பாக்குறான், கருமையா இருக்கு. சரி குண்டாஷ் உருவா இருக்கு, இந்த மாதிரி வராண்டா சுத்திலும். அந்த சிறுவனோட உட்கார்ந்து என்ன செய்யணும், அந்த என்ன மூர்த்தியை பார்த்தானோ அந்த மூர்த்தியை தியானம் செய்யணும். இவர் சிலைகிற மூர்த்தியை பார்த்தாலும் அது என்ன நேரத்தில் இருந்தது, கருமை. அப்ப தியானம் என்ன நேரம், கருமை. கருமைனா சூனியா, தெய்வம் எப்படி இருக்கு, சூனியமா இருக்கு. அதை தியானம் பண்ணணும். இதுதான் பழைய கால ஏற்பாடு. அதுக்கு பிறகு கோயில் வியாபார ஸ்தலமா மாறிச்சு பாருங்க. வியாபார ஸ்தலம் தானே, ஒரு கோடி கொடுத்த வியாபாரம் தானே, அப்ப எல்லாம் போச்சு. ஆனா இதுதான் நம்ம உண்மையில நம்பிட்டு இருக்கோம். பழைய ஏற்பாடு வேற. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இறைவன் உண்டு, எனக்குள்ளே இருக்கிறான். இயல்புக்கு நீதியாகவும் சேருக்கட்ட விளைவாகவும் எனக்குள் இருந்து கொண்டு என்னுடைய ஒவ்வொரு சித்தரைகளையும் இயக்கிக் கொண்டு எனக்காக அவன் மூச்சு விட்டுக் கொண்டு எனக்காக அவன் ஜீரணம் செய்து கொண்டு எனக்காக எல்லாவற்றையும் என்னோடு இருந்து செய்து கொண்டு என்னை இயக்கியும் என்னை ஊக்கப்படுத்தியும் என்னை மகிழ்வித்து பார்க்க கேட்காமே பண்ணிட்டு இருக்க. இப்பதான் இறைவனுடைய பெருமை சரியா புரிய முடியும். எனக்குள் இருந்து கொண்டு நான் உண்ட உணவை அவன் எனக்காக ஜீரணம் பண்ணி, நான் உயிர் வாழணுமா இல்லையா, எனக்காக ஜீரணம் பண்ணி எனக்காக பிராணசக்தி மட்டும் உள்ள வச்சுட்டு கழிவை வெளியேற்றிட்டு யார் செய்யறாங்க, இந்த ஒரு உடல் எடுத்துடுங்க, மற்றவங்கள விட்டுருங்க. இந்த ஒரு உடலுக்குள்ளே இருந்து கொண்டு, the kingdom of God is within me, within you, என்னுள் இருந்து கொண்டு இறைவனுடைய ஆட்சி எனக்காக என் இனிய வாழ்விற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துக் கொண்டிருக்கதே இல்லையா, இதுதான் தெய்வீகம். இதை நீங்க நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை, யாரையும் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இறைவன் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இறைவன் பேரால தவறுகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் பேரால தீவிரவாதம் நடக்குது. இதெல்லாம் நீங்க புரட்சிகரமா சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். நல்ல புரிஞ்சு சிந்தித்து தெளிவடைந்த பிறகு நீங்க டிசைட் பண்ணணும். உங்களோட வாழ்க்கையை நீங்க வந்து முடிவெடுங்க. சொல்றது பாருங்க, பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி, அடுத்த வரி என்ன, நீதி நெறி உணர் மாந்தராகி, அப்படி மாந்தர் ஆனால் என்ன செய்வீங்க, வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காரணம். தொண்டு மட்டும்தான் கடைசியில் வந்து நிற்கும். இறைவழிபாடெல்லாம் இல்லை. நோ டிமாண்ட், நோ ப்ரே. எப்ப டிமாண்ட் எனக்கு வரும்னு சொன்னா தானே நான் தொண்டு செய்ய தயாராகிட்டேன். எப்ப கொடுக்க தயாராகிட்டேனோ அப்ப பெற வேண்டிய அவசியம் இல்லை, வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. சாமி எவ்வளவு அழகா வார்த்தை போடுறான், நல்ல கவனிச்சுப்பாரு. சும்மா கண்ணாமணி சினிமா பாடல் மாதிரி எழுதல. பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி, எது உணர்தல் இயக்கமாகி, இரையாற்றல். அந்த இரையாற்றல் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி இன்ப துன்ப உணர்வாகி துன்ப உணர்வாக ஆயிருக்கு. அப்படி எது இன்பம் எது துன்பம், ஏன் இன்பம் ஏன் துன்பம் என்று சிந்தனை செய்து அதை இறைநீதியை அறிந்து அறநெறி வகுத்து மாந்தராக, என்ன மாந்தர், அறமின்றி வாழும் சாந்தோனாக வாழ்ந்து வாழும் நிலை உணர்ந்து இதெல்லாம் உணர்ந்து தொண்டாற்றி. நம்முடைய அல்டிமேட் என்ன கடைசியில, தொண்டு. விவேகானந்தர் சொல்றா இல்லையா, இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் காட் சர்வ் மேன், பிறருக்கு சேவை செய்வதன் மூலமா அவனுடைய இறைவனை காரணம். இறைவனா மகிழ்ச்சி, அவன் சந்தோஷப்படுறான் பாருங்க, அவன் சந்தோஷம் தான் தெய்வம், ஆனந்தம், சிவானந்தம். இப்படி ஒரு சிந்தனை நமக்கு வேணும். சிந்த வகுப்புல இறை பொருளை பற்றி சிந்திச்சிருக்கிறோம். இப்போ காலையில் அந்த இறை பொருளினுடைய இரண்டு நீதிகளை சிந்திச்சிருக்கிறோம்.
சரிதான் பாரு. ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா கொஞ்சம் கேளு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்களே. யார் எழுதி வச்சா? ஒரு மனுஷன், அறிவு குறைபாடு உடைய மனிதர். பாடி பாட்டை கெடுத்தான், எழுதி ஏட்டை கெடுத்தான். இருக்கு இருக்கு இருக்கு. அதான் நம்ம அதே சொன்னேன், கோயில வந்து நல்ல காரணத்தோடு தான் கட்டி வச்சாங்க. இப்ப காரணம் யாருக்கும் தெரியலங்கிறதா வேதனை. அங்கே அந்த மீடியாவை எப்படி உருவாக்கி வச்சாங்கன்னாக்கா, ஒரு காலகட்டத்தில் இப்ப நம்ம சொல்றதெல்லாம் தெரியாத ஒரு காலகட்டம், இப்பவும் தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஆனா திருப்பிச்சுன்னு சொன்னா புரிஞ்சுக்கலாம், ஏன்னா சயின்ஸ் நல்லா வந்ததுனால. அந்த காலத்தில் விஞ்ஞானம் வளர்ச்சி அடையாத காலம், மக்களை வந்து நெறிப்படுத்தணும். அப்ப கோவில வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஆற்றல் மிகுந்த களம். ஒவ்வொரு கோயிலும் எனர்ஜி பேங்க். எப்படி? சில மந்திர உச்சாரணம் செய்தோம் சொன்னா சக்தி உருவாகும். 52 பீஜாட்சரங்கள் இருக்கு, அது முறைப்படி வரிசைப்படுத்தி அந்த மந்திர உச்சாரணம் செய்யும் போது இந்த அட்மாஸ்பியர்ல சக்தி கிரியேட் ஆகும். இது என்ன செய்தாங்கன்னா, செப்புத்தவடில அதை உருவ ஏற்று, லட்சம் தடவை கோடி தடவை அந்த குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி சொல்லி. செம்புக்கு என்ன சக்தி உண்டுனா ஈர்ப்பு சக்தி உண்டு. அதனால மின்சாரம் செம்பு கம்பியில பாஸ் பண்றாங்க, அதை வச்சு அதை பண்ணி சிலைக்கு கீழே வச்சிருவாங்க. அதுலேருந்து ஒரு செம்பு கம்பி சிலைக்குள்ளாக போகும், போய் அந்த சிறையினுடைய நெற்றி பொட்டில வந்து நிற்கும். அதை வச்சுடுங்க. உங்களுக்கு சைக்கிள் டைனமோன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? டைனமோனுடைய ஃபங்க்ஷன் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, சைக்கிள் வீல் சுத்தும் போது டைனமோனோட வீலும் சுத்தம். டைனமோக்குள்ள என்ன இருக்கு? ஒரு கார்பன் இருக்கும். சுத்தும் போது அங்க மின்சாரம் என்ன ஆகுது? உற்பத்தி ஆகுது, விளக்கு எரியுது. டைனமோனா சோர்ச்சி மெத்தடில் மின்சாரத்தை உருவாக்குறது. இப்போ கோயில மத்தியில் என்ன இருக்கு? அந்த செம்பு இருக்கு, அது மேல சில இருக்கு இருக்கட்டும், செம்பு இருக்கு, அதுல மந்திர உச்சாரணம் இருக்கு, அது வைப்ரேட் பண்ணிட்டு இருக்கும். இப்ப பல மக்கள் கோயில் என்ன செய்யறாங்க? சுத்துறாங்க. காலங்காலமா சுத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு டைனமோ உருவாகுது. அது என்ன? செந்தர் இருக்கிற சக்தியை வந்து சுழல விடும். சுழல விட்டு அந்த கோயில் முழுவதும், கட்டிடம் முழுவதும் ஒரு சக்தி உருவாகிறோம், எனர்ஜி பேங்க். இப்ப கொஞ்சம் சோர்வா இருக்கும், கஷ்டமா இருக்கு, அங்க கொஞ்ச நேரம் கண்ண மூடி இருந்தா என்ன ஆகும்? இந்த சக்தி உடல் ஈர்த்துக்கும், ஒரு புத்துணர்வு வந்துடும். அவ்வளவுதான். இல்ல இல்ல, அது வேற. சட்டையெல்லாம் போறோம் நம்ம ஊர்ல, இங்கெல்லாம் சட்டை போட்டுதான் போறோம். அது வேற காரணம். அது கேரளாவில் அந்த காலத்தில் கோயிலை கட்டி வச்சவங்க அரசர்கள். கோயிலுக்குள்ள எது பதுக்கி வச்சிருப்பாங்கன்னா, ராணுவ தளவாடங்கள் பதுக்கி வச்சிருப்பாங்க. அப்ப தீவிரவாதி உள்ள நினைஞ்சு ஏதாவது செஞ்சிடப்படாததுக்காக சட்டை போட்டு உங்களுக்கு கட்டி வச்சிருப்பாங்க. சட்டை இல்லாம போனோம், போக கையை தூக்கிட்டே போகணும், கை கட்ட ஒண்ணு இல்லைன்னு காட்டுறதுக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு, ரகசியங்கள்லாம். கோவில கட்டிச்சு எதுக்குன்னா, மேல படை வீரன் இருப்பான், துறை தூரத்தில் ஏதாவது விரோதிகள் வராங்கன்னு பாக்குது. நம்ம கோவிலா என்னவோ நினைச்சிட்டு இருக்கோம். அதான் வாய் கோபுர வாசல் பாடின, உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். நல்ல இடத்தோட கோயில் கட்டினா உண்டு, ராணுவ தடவங்களை ஒழிச்சு வைக்கிறதுக்கும் உண்டு. சரி, இப்ப நம்ம அதெல்லாம் நீங்க ஒன்னும் இது பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எது கோயில், எது ஆலயம்? கைமணி பாடி இருக்கிறார், கைமணி தேசிய விநாயகம் பிள்ளைங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க ஊருக்காரர், எங்க ஊர் பக்கத்தில் சுசீந்திரன் ஒரு ஊர் இருக்கு. சுசீந்திரன் ஒரு பெரிய கோயில், 1000 வருஷத்துக்கு தாண்டி கட்டினார். அந்த கோயில் கிட்ட போய் நின்றுட்டு ஒரு கவிதை எழுதுறாரு. கவிதை எனக்கு வரிசையா சொல்ல தெரியல, பொருள் சொல்றேன். அவர் பாடுவாரு, கோயில் கண்டு கோயிலை பார்த்துட்டேன்,
கோயில் கண்டு கோபுரம் கண்டு, கோபுரத்துக்கு முன்னாடி வேறு போடுவார், உயர்ந்த கோபுரம் கண்டு, மாட வீதி கண்டு, தெப்ப குளமும் கண்டு, சுற்றி என்ன எல்லாம் கண்டுட்டு கடைசியில் ஆண்டவனே கண்டிலேனே போட்டாரோ ஒரு போடு எல்லாம் பார்த்தேன். கோயில் இருக்கு, கோபுரம் இருக்கு, தேர் இருக்கு, மாட வீதி இருக்கு, தெப்ப குளம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆண்டவனே கண்டிலேனே போட்டு ஒரு வரி விட்டுட்டு அவன் உள்ளத்தில் உள்ளானடி அடுத்த பாடல் ஆரம்பிக்கிறேன். ஞானிகள் கண்டது வேற, சமூகத்தில் இருக்கிறவங்க அஞ்ஞானிகள் தானே, அறியாமல் இருக்கிறவங்க தானே, இல்லை இல்லையா? இப்போ இந்த அறியாமல் போக்குதுதான் அந்த முயற்சி. ஆண்டவனே இல்லைன்னு சொல்லல, ஆண்டவன் மட்டுமே இருக்கிறான். இன்னும் சொன்ன பாத்தீங்கன்னா பக்தியில அந்த காலத்தில் வந்து இறைவனுக்கு நரபலி கொடுத்து வணங்கினவெல்லாம் உண்டு, கேள்விப்பட்டீங்களா? இறைவனை திருப்திப்படுத்துவதற்கு நரபலி. இப்போ அங்க வந்து ரகசியமா செய்யறாங்க முட்டாள்கள், அவரை நரபலி கொடுக்குது பாவம் சொல்லி இருந்தாலும் சின்ன காம்ப்ரமைஸ், ஒரு ஆடை வெட்டிக்கும், ஒரு கோழியை வெட்டிக்கோன்னு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அவர் கொஞ்ச நாள் போனா அதுவும் தப்பு நல்லா இல்ல, கோயிலுக்கு ரத்தம் சிந்தலாமா, ஒரு தேங்காய் உடைச்சு வை, ஏதாவது உடைக்கணும், வேற ஒண்ணு தேங்காய் உடைச்சு வைன்னா. இப்படி ஒரு அந்த வழிபாடு முறையை வந்து சீர்திருத்தம் ஆகிட்டே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய கடவுள் உண்டுன்னு ஒரு கொள்கை. ஆனா இப்ப எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு நம்ம வீட்டில் பூஜை அறையில் நிறைய சாமி படம் இருந்தா கூட மனசுக்கு என்ன தெரியும், கடவுள் ஒரு ஆண்டவர் ஒருவரே. அப்படி வேணுமா? நிறைய உண்டா? சும்மா பேருந்து நிறைய படம் வச்சுக்கோ, ஆண்டவன் கடவுள் ஒருவரே. பக்தி மார்க்கத்தினுடைய உச்சநிலை அறிவு ஒன்லி ஒன் காட், ஒரு கடவுள். இது பக்தியினுடைய உயர்ந்த நிலை. ஞானத்தினுடைய உயர்ந்த நிலை என்ன தெரியுங்களா? கடவுள் மட்டுமே. பக்தியினுடைய உயர்ந்த நிலை கடவுள் ஒருவரே, ஒன்லி ஒன் காட். ஞானத்தில் கடவுள் மட்டுமே, ஒன்லி காட், ஒன்லி ஒன் காட் அல்ல, ஒன்லி காட். அப்படின்னு அர்த்தம் சிவமயம் அர்த்தம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்றாங்க, சிவமயம், எல்லாம் சிவம், எல்லாம் தெய்வம், எல்லாம் தெய்வம் தெரிஞ்சா எப்படி கோழியை சாப்பிடுறது? பேரோலி கூட அடிபட்டு போச்சா? சிந்தனை கொடுத்துடு நமக்கு என்னமோ அதெல்லாம் படைக்க வேண்டியதுதானே. சரி, இதெல்லாம் நீங்க வெளியில போய் என்ன செய்யாதீங்க, பேசுறீங்கன்னா இங்க வர விட மாட்டாங்க. அவர் ஷாவல் தம்பி இருக்கார், அவர் பெரிய எதிர்ப்பு அவங்க சமூகத்தில். இவரு கொஞ்சம் குரான் நல்லா படிச்சிருக்கிறாரா? குரான்ல என்ன சொல்லிருக்கோம் எடுத்து கரெக்டா சொல்றாரு. என்ன சொல்லிருக்குன்னா மனவள தேவை என்னெல்லாம் சொல்லிருக்கோம் அதெல்லாம் சொல்லியிருக்கு. அது குரான் எழுதுறவங்களுக்கு தெரியாது, குரானை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும். ஓதுதல் வேற, புரிதல் வேற, ரீடிங் வேற, அண்டர்ஸ்டாண்டிங் வேற. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம். அவரு எப்ப புரிஞ்சுட்டாரா? மனவளக்கல்ல வந்த பிறகு, யோகா பயின்ற பிறகு, இறைநிலை தத்துவம் புரிஞ்ச பிறகு, ஓ இதுதான் இந்த ஓது இந்த வசனம் சொல்லுதே நாம் புரிஞ்சுக்கிறோம், எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். உணர்ந்தவனுக்கு மத வேறுபாடு இல்லை, மத ஒருமைப்பாடு உண்டு. இந்த ரெட்டியை நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா உங்க மனசுல சமாதானம் தானா வந்துடும். எது சமாதானத்தை தரும்? இறை நீதி. இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும். இதே இருந்தா கேளுங்க, நான் சொல்லுற சப்ஜெக்ட் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த செக்ஷன்ல ஒரு மணி வரைக்கும் பேச சொல்லியிருக்காங்க, முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஐயா சொல்லிட்டீங்க.
சரி, இப்போ அந்த இறைவனை நம்பி ஒழுங்கா நடக்கிறாங்க, ஒழுங்கீனமா நடக்கிறாங்க. ஆண்டவனின் பேரால, அதாவது அந்த இறை வழிபாடுனால இன்னும் ஒழுக்கம் அதிகரிச்சிருக்கா குறைவா இருக்குதா? அந்த கோயிலுக்குள்ள போறவங்க, அதான் சொல்ல, அந்த நம்புற மக்கள் நம்பி வாழ்றாங்க இல்லையா, அவங்க தப்பு செய்யாம வாழ்றாங்களான்னு தான் கேள்வி. அது நீங்க கண்டுபிடிங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, உங்க கிராமத்துல, ஐயா ஒரு நிமிஷம், உங்க கிராமத்துல, உங்க ஊர்ல நீங்க எதுவும் கண்டுபிடிங்க. ஒருவேளை அதனால அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதான் எழுதி சொல்லாதீங்க. என்ன அவங்க நீங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க, அப்படியே இருக்கட்டும், பேச வேண்டாம். ஐயோ புரியுதுங்க. அதனால இப்ப நான் வந்து என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க ஃபைனல்ல? அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தானே? இல்ல, பிரச்சனை இல்லையா? அவங்க இல்ல இல்ல, அவங்க இறைவனை வணங்கி மகிழ்ச்சியா இருக்கான்னு சொல்றீங்க இல்லையா, இருக்கிற நல்லது தானே? நல்லதுதான் இருக்கு. நாளும் நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க யார்ட்டையும் இதை சொல்லாதீங்க போது அவங்ககிட்ட சொல்லவே வேண்டாம். உங்க மனைவிட்ட கூட சொல்லாதீங்க. ஆமா, எல்லாமே நான் வாபஸ் வாங்கிட்டேன். என்ன அப்பதான் என்ன நீங்க ஃப்ரீயா விடுவீங்க? இயேசுவோ நபிகளோ இந்த எச்சரிக்கையோட இல்லாம மாட்டிக்கிட்டாங்க. அப்படின்னா இயேசுவோடய நபிகளோடய புத்திசாலி எப்பவுமே ஒரு காலை இப்படி வச்சுதான் பேசணும், அடிக்கடி ஓடிடணும். நீங்க இங்க இருக்கிற இத்தனை பேரு இந்த கருத்துல தெளிவாயிட்டா, நிச்சயமா இத்தனை குடும்பமும் இருந்தாலும் தெளிவாகும், இத்தனை குடும்பத்துல சந்தைகளும் தெளிவாவாங்க, பெரிய சமுதாயம் உருவாயிடும். முதல் நீங்க தெளிவடைங்க. அது என்ன நானும் சொன்னேங்க, அதான் நானும் சொன்னேன், கோயிலுக்கு எதுக்காக கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்க, அது இன்னைக்கு இல்லை. இப்ப இங்க இருக்கிற அமைதி இப்ப கோயில் இருக்குமா? இப்ப இருந்து காலையில் தியானம் பண்ணீங்க 6 மணிக்கு, இங்க ஏதாவது கோயில் போய் 7 மணிக்கு உட்காந்து பாருங்க, என்ன கிடைக்கும்? அமைதி இருக்குமா? இருக்காது. ஆமா, இல்ல வந்து சிந்தனை விட்டுட்டேங்க. நோ ஆர்குமெண்ட். என் கடவுள் முடிஞ்சது, சொல்றது மட்டும். ஏசோ திருப்பி திருப்பி சொல்றாரு, நீ சொல்லிட்டே போ, காதிருக்கிறவன் கேட்க கணவன். நீ விளநிலத்தை பாராது, வைத்துக்கொண்டே செல். நீங்களா நிலம், ஏசு தன் சீடத்தை சொல்றாரு, இந்த நற்செய்திகளை, இந்த விதைகளை நிலம் பாராது வைத்துக்கொண்டே செல். நீ விதைத்த விதைகளில் சில நல்ல விளைநிலத்தில் விழலாம், முளைச்சிடும், நல்ல விளைச்சலை கொடுக்கும். சில விதைகள் பாறையின் இடுக்கில் விழலாம்,
முளைக்கும் பலம் தராது. சில விதைகள் பாறையில் வளரலாம், முளைக்க கூட செய்யாது. கவலைப்படாத, வைத்துக்கொண்டே சொல். முளைக்காதுன்னு சொன்னே பாறையில் விழுந்த விதைகள் அது ஒரு காகம் தின்னும், ஒரு விளைநிலத்தில் எச்சமாக போடும், முளைத்து விடும். அது உன் கையில் இல்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் விளைநிலத்தை பாராம வைத்துக் கொண்டே செல். நான் அதான் செஞ்சிட்டு இருக்கேன். உங்களை எத்தனை பேர் எழுந்திருக்கீங்க தெரியாது. நீ விளைநலமா பாறையின் எடுக்கா பாறையா தெரியாது. பாறையாக இருந்தாலும் கூட இந்த கருத்து உங்களுடைய ஆள் மனசுல பதியுமானா உங்களோட குழந்தையின் வாயிலாக வெளியில் வந்துடும். அதான் விட்ட குறை தொட்ட குறை. நற்செய்தியும் சொல்லிட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி சொல்லணும். அதெல்லாம் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம். காது கேட்கல. தவம் உயரும்போது மௌனம், தவத்தில் உயர்ந்தது மௌனம் அல்ல. ஆமா, புரியலையா? அது புரிஞ்சுடுங்க. தவம் செய்து செய்து புரிஞ்சுக்க. மௌனம்னா அமைதி, டோட்டல் சைலன்ஸ். நல்ல தியான பயிற்சி பண்ணி பண்ணி நீங்க எல்லாம் பேசிட்டே வருங்க. அது அதுக்கு தான் மௌனமா எப்பவும் வாயமுடிக்கு ஓட்டோட தெரியுறது இல்ல. நல்லா பேசலாம், சத்தம் போட்டு பேசலாம், இங்கிலாப் சித்தாபா சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்ல. மனசு மட்டும் அமைதியா இருக்கும். கைகால் வேலை செய்யலாம். வாய்ப்பு பேசுது, நான் பேசலையே. நான் பேசுற வாய் பேசணும் கண்டுபிடிக்கிறதா நேற்று சொன்னேன். என்ன வேறு நான் வந்து கண்டுபிடிக்கிற ஒரு யுக்தியை கொடுத்திருக்கிறோம். நீ கண்டுபிடிக்கும் போது வாய் தான் பேசுது, நான் பேசல, நான் அமைதியா தான் இருக்கேன் அப்படின்னு வந்துடும். அது நாளாகும். இப்படி இதை புரிஞ்சுடுங்க, பேசிக். இதெல்லாம் புரிஞ்சுதான் உங்க மனசுல ஒரு ஆர்ப்பாட்டம் நல்ல அடங்கிடும், சமாதானம் கை கூடும். பக்தி எப்போதும் சிறந்தது சொல்லலாம். பக்தி எப்போது சிறந்ததுனா முழு நம்பிக்கை வரணும். யாவருக்க பயமே சொல்லிருக்கு இல்லையா? நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா பக்தி எவ்வளோ முழுமையா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பக்தி எப்ப சிறந்ததுன்னா நம்பிக்கை முழுமையா இருக்கணும். எல்லாம் இறைவன் பார்த்துக்கோங்கிறது பக்தி, நம்பிக்கை. அப்ப எல்லாம் இறைவன் பார்த்துக்கோங்க, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா உங்க பக்தி சிறந்தது. நான் சொல்ற இடம் புரிந்தே பாருங்க. பேச்சு சொல்றோம், எல்லாம் இறை சித்தம். அப்படி என்ன பண்ண, சும்மா இருக்கணும், சும்மா இருக்கிறோமா, நம்பி போறோமா இல்லையா? வாய் சொல்லிடுறது எல்லாம் இறை சித்தம். இன்சா அல்ல, இன்சா அல்ல சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவான். அது ஒரு தலைமுறை இருக்கு. எடுதுகையில பைபிளாம், மலையில கண்ணகோளம். கண்ணகோளம்னா திருடுதுக்கு படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். இதான் உள்ள பக்தி. இப்ப இருக்கிற பக்தி என்ன பக்தின்னு புரிஞ்சுட்டீங்களா? இதான் எல்லா காலத்திலும் அந்த பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. எண்ணங்க நந்தம் பிறர்பரை வாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒருத்தர் நல்லது செய்யறாருன்னு வச்சுக்கோ, உன்னோட அவர் உங்களுக்கு நல்லது செய்யல, உன்னுடைய எண்ணம் உங்களுடைய செயல், அதனால வரக்கூடிய விளைவு யார் மூலமாகுதுன்னா வரணும். ஒரு ஏஜென்ட் வருமா இல்லையா? அப்ப உங்களுக்கு ஒருத்தர் கெடுதல் செய்தாலும் சரி, நல்லது செய்தாலும் சரி, அவர் வந்து ஒரு மீடியா, ஒரு ஏஜென்ட். ஆனா அதை கொண்டுட்டு வர்றாரு, அது காரணம் நீங்க தான். நீங்க இதுக்கு முன்னாடி செய்த செயலுக்கு ஒத்த நல்லதோ கெட்டதோ யார் மூலமாவதோ ஏதாவது சூழல் மூலமாவதோ உங்களை வந்து சேரும். எப்படி அதான் கடவுள் எல்லா ரூபாய மனித ரூபாய மட்டும் இல்லைங்க.
எல்லாருமே கடவுள் தான். ஒரு பிரின்சிபிள் புரிஞ்சிடுங்க, நீங்க எதை சந்திக்கிறீர்களோ அதை நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க ஏற்கனவே என்ன செய்திருக்கிறீங்களோ அதுக்கேற்ற விளைவுதான், மாற்ற முடியாது. இப்ப விளைவு வித்தியாசமா வேணுமா? நீங்க வித்தியாசமா செய்யணும். உங்களுடைய எண்ணம் சொல் செயலுக்கு ஏற்றவாறு விளைவு யார் மூலமாவதோ எதன் மூலமாவதோ வரும். யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வேண்டும்னா கொடுன்னு கேட்கிறோம், சங்கல்பம்னா செய்தி தருவேன்னு சொல்றோம். செய்தி பெறுவேன் திருப்பி திருப்பி மனசுல சொல்றோம். ஆட்டோ சஜஷன் பேர் ஆங்கிலத்தில். நமக்குள்ள திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம், ஆழ்மனதில் பதியும், அதை செய்கிற திறமையும் வாய்ப்பும் நம்ம வந்து கூடும். கொடுன்னு கேட்டா வேண்டுகள் வந்து கொடுக்கிறது, இறைவா கொடு, நான் கையெழுத்து கொடு, அப்படி கொடுக்க மாட்டான். சந்தர்ப்பம் ஆழ்மனசுல திருப்பி திருப்பி சொல்றோம், பதியுது, அதை செய்யக்கூடிய வாய்ப்பும் வசதியும் தானா வரும். அது எப்ப வருதோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். தெரியலையே, எனக்கு தெரியாது. நான் பாடல் அதிகமா சாமி பாடல்லாம் அதிகமா படிச்சு மனப்பாடம் பண்ணல. நான் ஒரு சோம்பேறி. நான் என்ன கவிதை சொன்னேன்? அல்ல, அமைதி தேவத்தின கவிதை சொல்லலையே. ஓஹோ, கவிதை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஏதாவது புத்தகம் படிச்சு இருந்தா எனக்கு சொன்னீங்கன்னா அடுத்தோட நான் சொல்லிடுவேன் கூட்டத்தில். எதுவும் தெரியாது. அது வந்து குண்டலினி தியானத்தில் சொல்லக்கூடியது. அறிவதனை கருவினிலே இணைத்து தேவமாற்ற ஐம்புலனும் அமைதியாகும் அறுவலனும் செய்கிறான். அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையின் மேலும் ஆழ்ந்தொடுங்கி துரிய நிற்க முன்வினை போவே. அறிவு துரியாதீத நிற்க நிற்க ஆதியா மெய்ப்பெறலாம் அருந்துறவி தொடரே. அது குண்டலினி தியானத்தை சொல்றது. இதே குண்டலினி தியானம் தான், கரும்பையோட தியானம் கூட குண்டலினி தியானம் தான். அப்ப அந்த பாட்டிலே வச்சுடுங்க. அதான் உங்களுக்கு என்ன விளைவு வேணுமோ அதை கணிச்சு அதுக்கு ஏற்ற செயல கடுமையா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன் கேட்டதுனால கிடைக்காது. நீங்க அதுக்கு வேண்டிய வேண்டிய வேலைகள்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா கிடைக்கும் சொல்றேன். எது செய்தீங்களோ அதுவும் கிடைக்கும். முயற்சிங்கிறது உங்க அறிவை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன விளைவுன்னு கணிச்சுட்டு அதுக்கேற்றவாறு நன்கு திட்டமிட்டு இடம் காலம் கருதி கரெக்டா செய்தீங்கன்னா ஞாலமும் கருதினும் கை கூடும். ஞாலம்னா பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சமே கை கூடும். ஞாலம் கருதினும் கை கூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். உங்களுக்கு புரியல, நீங்க வேற ஏதோ அர்த்தத்தை கேட்கறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். அதாவதுமா ஒரு தவறான கருத்துக்கு நம்ம வச்சுட்டு இப்படி சிந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, முதல் தவறு. 100 பிள்ளைகள் இருக்குது, யாரோ ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க. 100 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க, 100 பேருக்கும் 90 மேல 0.01 மார்க்கு 0.1 மார்க்கு கூட என்ன ஆயிடும், வேறுபாடு வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னா சிறந்த மாறம் சேர்ந்தாங்க தப்பானா இல்லை, திருத்துற வாத்தியார் எப்படி திருத்தினாரு தெரியுது, அன்னை வீட்டுல சண்டை போட்டுட்டு திருத்தினாரா, சந்தோஷம் திருத்தினாரா. அதனால
முதல்ல நாம தெரியணும், வெற்றி தோல்விங்கிறது ஒரு வியாபாரம். எதுவும் வெற்றியும் இல்லை, எது தோல்வியும் இல்லை. நாம தவறுத்தவரை நம்ம பெற்றோர் நம்ம சொன்னாங்க, நாம பிள்ளைகள் சொல்ற நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும்னு கண்டிஷன் போடுறோம் இல்லையா, முதல் தப்பு. அதோட தற்கொலைக்கு காரணம் தாய் தான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வரலாம் தற்கொலை ஆக வரைக்கும் போகணும் சொன்னீங்க இல்லையா, அது காரணம் நீங்க தான். நீதான் குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் சொல்றீங்க, நல்லபடின்னு மட்டும் சொல்லுங்க, நல்லபடி புரிஞ்சுபடி. அது ஒண்ணு, அது அது ஒரு விஷயம் இல்ல. நீங்க எப்படி உங்க குழந்தைய கையாளணும்னு சொன்னா, எந்த குழந்தைகிட்டையும் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொல்லாதீங்க, நல்ல படின்னு வேணா சொல்லு. அது நல்ல படிக்கிற சூழ்நிலை உருவாக்கி கொடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்லி சொல்லி அது மனசுல தோல்வி மனப்பான்மையை ஒன்று பண்ணிட்டு முயற்சி தோல்வி அடைந்துட்டு சொன்னீங்கன்னா யாரு பொறுப்பு? அவன் நல்ல பாயிண்ட் தான், 90 வாங்கிட்டானே, முதலாம் 60 வாங்கியிருப்பான். ஃபர்ஸ்ட் ரேங்க்னு ஒரு இலக்கை வைக்கிறீங்க இல்லையா, அதான் தப்பு. தெய்வத்தால் ஏதாதுன்னா நீங்க திரைய வச்சுட்டு படைய கேட்டீங்கன்னா ஆகாதுன்னா. அதான் சொல்றேன், நீங்க திரைய வச்சுட்டு படைய கேட்டீங்கன்னா ஆகாது. எது தெய்வத்தால் ஆகாது? திரைய வச்சுட்டு படைய கேட்டீங்கன்னா ஆகாது. படிக்காம மார்க் கேட்டா கிடைக்காது. எது தெய்வத்தால் ஆகாதுன்னா, நாம தப்பா செஞ்சுட்டு வேற மாதிரி கேட்டா, செயலுக்கும் கேட்பதற்கும் வித்தியாசம் இருந்தா தெய்வத்தால் ஆகாது. அம்மா திருப்தியாச்சுங்களா? கொஞ்சம் தான். நீங்க நம்ம லைஃப்ல வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போடுறோம் குழந்தைகள்கிட்ட, நம்மகிட்ட நிறைய நோக்கங்கள், ஆம்பிஷன்ஸ் சொல்றோம் இல்லையா, நிறைய பர்பஸ். நீங்க எப்ப பர்பஸ்லெஸ் லைஃப், அன்கண்டிஷனல் லைஃப் அப்படி ஒரு வாழ்க்கையில நுழைறீங்களோ, அப்பதான் உங்களுடைய சந்தோஷங்கிற வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு 100 அல்ல, மார்க் அல்ல, சந்தோஷம். மகிழ்ச்சி தான் வெற்றி. எந்த வெற்றியும் மகிழ்ச்சி தராது, தந்தாலும் தற்காலிகமாக தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு மகிழ்ச்சியும் வெற்றியை தரும். நல்ல சிந்தனை நல்லதுதான். நம்ம அப்பா அம்மா நம்ம நிறைய தப்பு தப்பா சொன்னாங்க, நாமளும் அதை ரிப்பீட் பண்றோம். ஐயா சொல்லு, நீங்க சொல்லுங்க இருக்குதா, நீங்க சொல்லுங்க அது போல திட்டங்கள் இருக்குதா? அதாங்க முதல்ல சொன்னோம், எத்தனை பேர் வராங்கன்னு முக்கியம் இல்ல, சேவை மட்டும்தான். விதைக்க மட்டுமே உரிமை உண்டு, அறுவடையில் இல்லை. அப்படிதான் புரியுதா உங்களுக்கு? நச்சினையில சொல்லிட்டே போங்க. நீங்க வந்து கணக்கெல்லாம் போடக்கூடாது, எத்தனை பேர் வருவாங்க என்னைக்கு, அதுதான் நமக்கு ரைட் கிடையாது. அதெல்லாம் நேரடியா ஒண்ணும் செய்ய முடியாதுங்க, அது அப்படிதான் இருக்கும். இது சிறிய 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 அறியாமல் இருக்கிறதுக்கு அறிவு கொடுக்கிற இயக்கம். கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு என்ன செய்ய முடியும், ஊட்ட முடியும். எப்ப வருவோம் வரட்டும், அதெல்லாம் நம்ம பொறுப்பு எடுக்க வேண்டியது. சண்டை போட்டாங்க போட்டு போட்டு
லீவ் இட். நீ வந்துட்டு கவலையும் போடாதீங்க, சண்டை தான் போடுவான், வேணா வேடிக்கை பாருங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா, இப்ப ஒண்ணும் நீங்க அங்க வெளியில பேசுறீங்கன்னா இங்க இருக்கிறவங்களே நான் நினைக்கிறேன் உங்களை எத்தனை வர போறீங்க. நீங்க அங்க சண்டை போடுறவங்க சொல்றீங்க, இங்க அமைதியா இருக்கீங்கன்னு நீங்க உங்களை எத்தனை பேர் வர போறீங்கன்னு ஆசை கடைப்பட்டு வச்சிருக்கீங்களே. நாளை ஒரு பெட்டியை வச்சு எல்லாரும் சீட்டு வழி போடுங்க, பேரில் வேண்டாம் சீட்டு போடுங்கன்னா அதுல எத்தனை பேருக்கு எட்டி இருக்குன்னு அந்த சீட்டை பார்த்தாதான் தெரியும் எத்தனை பேருக்கு எட்டி இருக்குது, எத்தனை பேர் மனசுல உறுதியா இருக்கு இந்த தீர்மானம், எத்தனை பேருக்கு தைரியம் வந்திருக்குது இதை பற்றி சிந்திக்க செயலாற்ற அப்படின்னு ஏற்றுப்பட்டு வச்சு போட்டோம்னா தான் தெரியும். அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னா தப்பு இல்லை, யாரும் சொல்லிக் கொடுக்கல, இத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்களே. எனக்கு தெரிந்து மனுஷக்கு அறியாமல் இருந்த அன்பர்கள் நிறைய உண்டு, நீண்ட காலமா இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் உட்பட 30 வருஷம் 40 வருஷமா மனுஷோட பேச்சை கேட்டு பக்கத்திலே இருந்தவங்க நிறைய இருக்கிறாங்க. அதுல எத்தனை பேர் இந்த விஷயத்துல உறுதியாக இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, உங்களை கூட விட்டுருங்க. நீங்களாம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் 40 வருஷமா அவர் பக்கத்திலே உட்கார்ந்து அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு அவரு கூட பேசி கலந்து உரையாடி இருந்தவர்களில் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க எத்தனை பேர். இந்த முழு தெளிவோட உறுதியோட இருக்கிறாங்க இல்ல சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த ஞானங்கிறது ஒரு சாதாரண மலர் அல்ல, ஞானங்கிறது சாதாரண மலர் அல்ல. ஒரு கால் உங்க உள்ளத்துல மலருமானால் உங்களை விட பாக்கியமான உலகத்தில் யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. ஆனா ஏன் அளவுக்கு நான் உறுதியா இருக்கிறேன் அந்த சந்தேகமும் இல்லை, அவர் வச்சுட்டு தான் சொல்றேன், நான் உள்ளதான் இருக்காரு. அவர் உடல் மாஞ்சிருக்கும், இன்னைக்கு அவர் அந்த இடத்துல வைக்கும்போது நடந்த நிகழ்ச்சிகள் அறிய அந்த பக்கத்தில் 4 சீட்டு தள்ளிதான் நான் சேர்ல உட்கார்ந்துருந்தேன். இந்த இடத்துல உள்ள வைக்கும் போது அது சாட்சியா வச்சு சொல்றேன், நான் 100க்கு 100 உறுதியா இருக்கிறேன், தெளிவா இருக்கிறேன். எவ்வளவு சாந்தி சொல்லி என்னால அதை விளக்க முடியும், விளங்குவது உங்க கையில் இருக்கு, விளக்குவது என்னால முடியும், விளங்குவது நீங்க விளங்கினா அது நான் பொறுப்பு இல்லை, என்னால ஒன்னும் செய்ய முடியும். இன்னைக்கு உலக அளவில் தம்பி உலகம் பூரா சுத்திட்டு இருக்கிறவர், உலகம் பூரா வருஷத்துக்கு 4 தடவை 5 தடவை சுத்தக்கூடியவர், பல நாட்டு கலாச்சாரம் அவருக்கு தெரியும், பல நாட்டு நாகரிகம் தெரியும், பல நாட்டு இறைவழிபாடு தெரியும். ஷாவுலுக்கு அவர் என் கூட தான் சுத்திட்டு இருக்காரு, சின்ன யங் பாய். அவர் அழகா சொல்லுவார், நம்ம சொல்றதெல்லாம் சார் நான் எங்கெங்களாவோ போனேன், நீங்க கொடுக்கற மாதிரி கிடைக்கல, என் சீடியா வந்து ஷிப்ல போடுறாரு, கேப்டன் கேட்கிறாரு, சீஃப் இன்ஜினியர் கேட்கிறாரு, அற்புதமா இருக்குது எப்படி இவர் சொல்லக்கூடிய இவருக்கு ரொம்ப மரியாதை ஷிப்ல, பல நாட்டுக்காரர் ஷிப்ல வராங்க, இவருக்கு ரொம்ப மரியாதை. ஏன்னா இவர் பெரிய பெரிய சித்தாந்தம் பேசுறாரு சார், உங்க நீங்க சொன்ன கேட்டு நான் நல்லா புரிஞ்சு பேசுறேன், நான் இப்ப எங்க இருக்கிறேன் தெரியுமா, ஷிப்ல வேலை இடத்துல இருக்கிறேன், மோர் தன் ஏ கேப்டன், மோர் தன் ஏ சீஃப் இன்ஜினியர். அவர் மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி எது கொடுத்தது, ஞானம் அறிவு. அப்படி வர முடியுமா, எத்தனை பேரு வரணுமா வேண்டாமா, வரணும். அது யாருக்குள்ள எது இருக்குன்னு யாருக்கு தெரியும், நிலம் எப்படின்னு தெரியாதே. வாழ்க வளமுட.